செடியாய வள்வனைகள் தீர்க்கும் திருமாலே நடியானே வேங்கடவான் இன்கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து நின் பாடுவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். வருகின்ற ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி குரு பெயர்ச்சி, இது வாக்கியப்படி. வாக்கியப்படி ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி 13/11/2021 சனிக்கிழமை சுக்லபட்சம் தசமி திதி பூரட்டாதி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் மாலை 6:30 குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சஞ்சாரம் செல்கிறார். இந்த குரு பெயர்ச்சி 141 நாட்கள் நடக்க இருக்கிறது. அடுத்து திருக்கணிதப்படி, இந்த திருக்கணிதம் என்பது உலகங்களும் பரவலாக இருக்கக்கூடிய திருக்கணிதமே. தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களைத் தவிர வட மாவட்டங்களிலும் உலகில் எல்லா பகுதிகளிலும் திருக்கணிதத்தை தான் அனுஷ்டிக்கிறார்கள். அதன்படி திருக்கணிதப்படி கார்த்திகை மாதம் 4ஆம் தேதி 20/11/2021 நவம்பர் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை என்று கிருஷ்ணபட்சம் பிரதமை திதி ரோகிணி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் 11:31 குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சஞ்சாரம் செல்கிறார். இந்த குரு பெயர்ச்சி 134 நாட்களுக்கு இந்த குரு பகவான் கும்பராசியிலே இருப்பார். இந்த குரு பெயர்ச்சியானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. என்றால் இந்த குரு பெயர்ச்சியில் அதிசாரமாக செல்கிறார். மேலும் வக்கரம் என்பது இல்லாமல் அந்த குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. ஒவ்வொரு குரு பெயர்ச்சியின் போதும் ஒவ்வொரு நதிக்கு புஷ்கரம் என்கிற அந்த ஒரு புனிதம் கிடைக்கிறது. புஷ்கரம் என்பது பிரம்மதேவனுடைய கமண்டத்தில் இருக்கின்ற நீர் தான் புஷ்கர நீர் என்று கூறுவார்கள். அந்த புஷ்கர நீர் குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கு சஞ்சாரம் செல்லும் போதும் ஒவ்வொரு நதிக்கு அந்த புஷ்கர நீர் கிடைத்து அந்த நதிநீர் முழுவதுமாக புஷ்கர நீராக மாறுகிறது. தற்பொழுது நடக்கின்ற அந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக பீமா நதிக்கு இந்த புஷ்கரம் கிடைக்கிறது. அந்த பீமா நதி எங்கே இருக்கிறது என்றால் மகாராஷ்டிராவிலே பூனா என்கிற அந்த ஊருக்குள்ளே அம்பேகான் என்று சொல்லக்கூடிய அந்த தாலுக்காவிலே இந்த நதி பீமா நதி உற்பத்தி ஆகிறது. அங்கே உற்பத்தியாகி 861 கிலோமீட்டரை நன்றாக வளம் செய்து மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா ஆகிய பிரதேசங்களில் பாய்ந்து ஹைதராபாத்திற்கு அடுத்து இருக்கின்ற அந்த கிருஷ்ணா நதியினோடு அந்த பீமா நதி கலக்கிறது. இந்த பீமா நதிக்கு இந்த வருடம் புஷ்கரம் என்கிற அந்த புனிதம் கிடைக்கிறது. இந்த பீமா நதி என்பது நேரடியாக கடலிலே கலப்பது கிடையாது. ஆனால் கிருஷ்ணா நதி நீர் மூலமாக கிருஷ்ணா நதியுடன் சேர்ந்து அது கடலிலே கலக்கிறது. இந்த பீமா நதிக்கு இந்த புஷ்கரம் கிடைப்பதனால் திருக்கணிதப்படி நடக்கின்ற அந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு 12 நாட்கள் அந்த நதிக்கரைகளுக்கு சென்று அங்கே நதிக்கு பூஜைகள் செய்து ஸ்நானம், தானம், தர்ப்பணம் ஆகியவற்றை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் நம்முடைய வாழ்க்கை புனிதமாகும் என்று ஜோதிட சாஸ்திரமும் வேத சாஸ்திரமும் கூறுகிறது. மேலும் அந்த புனித நீரில் குளித்து நாம் பூஜைகள் செய்வதன் போது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை சுபிட்சமாகும் என்றும் கூறப்படுகிறது. இந்த குரு பெயர்ச்சிக்கு மாத்திரம் ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் என்று பார்த்தால் குரு பகவான் ஞானத்திற்கு அதிகாரி. எந்த ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் சுபகரங்களோடு சேர்ந்திருக்கிறதோ அல்லது வலுத்திருக்கிறதோ அவர்களுக்கு ஞானம் இருக்கும், நற்குணங்கள் இருக்கும், நல்ல புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானாக இருப்பார். ஆச்சாரத்தை, தன்னுடைய குல ஆச்சாரத்தை காப்பவனாக இருப்பான். புத்திசாலியாக இருப்பான், பக்திமானாக இருப்பான், பக்தியின் மூலமாக நல்ல கதியை பெறுபவனாக இருப்பான். எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சிரத்தையோடு செய்பவனாக இருப்பான். அதே போலவே எப்படி ஆண்களுக்கு சுக்கிரன் என்பது களத்திர காரகனோ அதே போலவே பெண்களுக்கு குருதான் புருஷ காரகன், அதாவது கணவனுக்கு காரகன் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஆக
குரு பகவான் இவ்வளவு அதிகாரங்களை பெற்றவராக இருப்பதனாலும் தனத்துக்கு அதிகாரியாக இருப்பதனாலும் தொழிலுக்கெல்லாம் அதிகாரியாக இருப்பதனாலும் குரு பகவான் மிகவும் முக்கியமானவராக போற்றப்படுகிறார். இந்த குரு பெயர்ச்சி இந்த வருடம் ஒரு சிறப்பான ஒரு குரு பெயர்ச்சியாகவே இருக்கிறது. இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் சிறப்பை நாம் எட்ட முடியும். கொரோனா போன்ற கொடுநோய்கள் இனிமேல் இருக்காது என்று நிச்சயமாக நம்பலாம். ஏனென்றால் பொதுவாக குரு ஒரு வருடத்தில் மூன்று ராசியில் சஞ்சாரம் செய்யும் போது கொடுநோய்கள் ஏற்படும் என்று காலவிதானம் என்ற நூல் கூறுகிறது. அதன்படி சென்ற வருடமும் இந்த வருடமும் இருந்தது. இந்த குரு பகவான் இத்தனை நாள் சனியோடு பிடிக்கப்பட்டிருந்தால் இப்போது சனியை விட்டு விலகி வேகமாக வெளியே செல்கிறார். ஆகவே இனிமேல் கொரோனா போன்ற கொடிய நோய்கள் சமீபத்தில் வராது என்று நிச்சயமாக நாம் நம்பலாம். இந்த குரு பெயர்ச்சி என்பது கும்பராசிலே மூன்று நட்சத்திரங்களை கடக்கிறது. அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களை கடக்கிறது. அவிட்டம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். 20/11/2021 முதல் 1/1/2022 வரை ஒரு 43 நாட்களுக்கு செவ்வாயுடன் நட்சத்திரத்தில் அவிட்டம் நட்சத்திரத்தில் குருபகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு 2/1/2022 முதல் 28/2/2022 வரை 58 நாட்களுக்கு குருபகவான் ராகு பகவானுடைய சதயம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு தன்னுடைய சுய நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்திலே 1/3/2022 முதல் 13/4/2022 வரை சஞ்சாரம் செய்கிறார். இந்த தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் போது குரு பகவான் அளப்பரிய நன்மைகளை கொடுப்பார் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. சென்ற முறை இதே குரு பகவான் கும்பராசிலே அதிக சஞ்சாரம் செஞ்ச போது சென்ற முறை 12 வருடங்களுக்கு முன்பாக அதிசாரமாக சஞ்சாரம் செய்யும் போது அமெரிக்காவிலே பண விஷயத்திலே நிறைய வங்கிகள் அதாவது பேங்க் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் திவாலாக போனது. இந்த வருடம் அவ்வாறு நடக்காது. ஆனால் இந்த வருடம் தங்கம் விலை கடுமையாக ஏறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த குரு பகவான் அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் செல்லும் போது மிகவும் அதிகமாக தங்க விலை ஏறும். மார்ச் முதல் அதிகமாக தங்க விலை ஏறும். இப்பொழுது இருக்கின்ற விலையை விட 30% தங்க விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஆக இந்த குரு பெயர்ச்சி ஒரு முக்கியமான குரு பெயர்ச்சியாக கருதப்படுகிறது. இனி இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக 12 ராசிகளுக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி ஆராய்வோம். சிம்ம ராசி. மகம் பூரம் உத்திரம் உண்ணாத பாத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசி அன்பர்களை, இந்த குரு பெயர்ச்சி என்பது இதுவரை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது 7ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அதன் மூலமாக தெய்வ அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. இதுவரை ஆரோக்கிய குறைவில் இருந்தது, இதுவரை எல்லா காரியங்களிலும் தடைகள் இருந்தது, எவ்வளவுதான் நாம் பிரார்த்தனை செய்தாலும் அந்த பிரார்த்தனை நடைபெறாமல் இருந்தது, அதற்கான நல்ல பலன்கள் கிடைக்காமல் இருந்தது, எவ்வளவு பூஜைகளும் செய்து பார்த்தீர்கள் அதற்கான பலன்களும் கிடைக்காமல் இருந்தது. ஆனால் அந்த பூஜைக்கான பலன்கள் எல்லாம் இனிமேல் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. இதுவரை 6ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருந்த குரு பகவான் இப்பொழுது 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து உங்கள் ராசிக்கு பார்வையிடுகிறார். ஆகவே இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு சுபிட்சமான நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் தருகின்ற குரு பெயர்ச்சியாக அமைகிறது. இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். தொழில் வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு விரைவில் தொழில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அது மாத்திரமில்லாமல் தொழில்துறையில் விருத்தியும் இருக்கிறது, ப்ரொமோஷன் இருக்கிறது. தொழில் கம்பெனியை மாற்றிக்கொள்ளலாம் என்று நினைப்பவர்களுக்கு கம்பெனியை மாற்றிக்கொண்டு நீங்கள் நல்ல வருமானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஒரு சந்தோஷமான வருடமாக இருக்கிறது. மேலும் 6ஆம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்றிருப்பதனால் லட்சுமிகரம் என்று கூறுவார்கள். எல்லா காரியத்திலும் வெற்றி, எந்த விதமான இன்டர்வியூக்கு போனாலும் அதிலெல்லாம் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். ஒரு யோகமான குரு பெயர்ச்சியாக இந்த சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் இருக்கிறது. மேலும் சிம்ம லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு
இந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். அடுத்து உங்கள் ராசிக்கு 3 இடத்தையும் 11 இடத்தையும் பார்வையிடுகிறார். இதுவரை இல்லாத தைரியம் உங்களுக்கு இனிமேல் அதிகமான தைரியம் கிடைக்கும். தம்பி உடையான் படை கஞ்சான் என்று கூறுவார்கள். தம்பி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தம்பிக்கும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய மூத்த அண்ணனுக்கும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கும் உங்கள் சகோதரர்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியங்கள் கைகூடும். தொழில்துறையில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். தைரியமாக எதிர்பாராமல் ஏதாவது செய்து அதிலெல்லாம் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். ஒரு யோகமான குரு பயிற்சியாக இந்த சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு இருக்கிறது. நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அல்லது ஆன்மீகவாதிகளாக இருந்தாலும் சரி, அல்லது தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் ஒரு யோகமான குரு பயிற்சியாக இந்த சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இருக்கிறது. மேலும் இந்த சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவான் செவ்வாயுடைய நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்யக்கூடிய காலமான 20/11/2021 முதல் 4/12/2022 வரை நிச்சயமாக வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களை தேடி வரும். குறைந்த விலைக்கு எதிர்பாராமல் பேச வருவார்கள். கமிஷன் துறையில் ஈடுபட்டவர்களுக்கு நல்ல கமிஷன்கள் கிடைக்கும். நல்ல தருகு வேலை செய்பவர்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு மனை வாங்கி சுபிட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய தினமாக நாளாக அந்த காலகட்டம் இருக்கிறது. அடுத்து ராகுடைய சஞ்சாரத்திலே ராகுடைய நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கின்ற 2/1/2022 முதல் 28/2/2022 வரை, அதாவது ஜனவரி பிப்ரவரி இந்த 2 மாதங்களிலே வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அல்லது தெய்வஸ்தல யாத்திரைகளை செய்து நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். நல்ல அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் நல்ல சந்தோஷத்தை அடைவீர்கள். நல்ல யோகத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு சுபிட்சமான பயிற்சியாகவே இருக்கிறது. இந்த சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு தொழில்ஸ்தானத்தில் ராகு பகவான் நீச்சம் பெற்றிருப்பதனால் குருடைய சஞ்சாரம் நன்றாக இருக்கிறது, சனியுடைய சஞ்சாரம் நன்றாக இருக்கிறது. ஆனால் ராகு மாத்திரம் 10 இடத்தில் நீச்சம் பெற்றிருப்பதனால் தொழில்துறையில் இடமாற்றம் ஏற்பட்டு சில சங்கடங்கள் சில சிக்கல்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்காக பிரதி வெள்ளிக்கிழமை துர்க்கைக்கு ராகு காலத்திலே நல்லெண்ணெய் விளக்கு அகழ் விளக்கு வைத்துவிட்டு வர வேண்டும். அதன் மூலமாக தொழில்துறையில் இருந்த எல்லா சிக்கல்களும் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். இந்த வருடம் ஒரு யோகமான வருடமாக சுபிட்சமான வருடமாகவே இருக்கிறது. ஒரு சிறந்த குரு பயிற்சியாக இந்த சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இருக்கிறது.